அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம், ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. இழைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. இழைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிறது பழமொழி. எள்ளு ஒரு சிறிய செடி. இந்தியாவில் பெருமளவில் பயிரிடப்படுது. 12 அடி உயரமே வளரக்கூடிய எள்ளு செடியின் ஆயுட்காலம் 1 வருஷம் வரைக்கும் தான். 3 வகை வர்ணங்களை கொண்ட எள் வகைகள் இருக்கு. அதில் கருப்பு நிறத்தை கொண்ட எள்ளில் தான் வெள்ளை மற்றும் செவ்வெள்ளை விட மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு. உணவாக அதோடைய எண்ணெயும் பயன்படுது. சுவையில் லேசான கசப்பு துவர்ப்போட கூடிய இனிப்போட ஜீர்ண நிலையில இனிப்பாக மாறக்கூடிய தன்மையோடு இருக்கு. உடலுக்கு நெய்ப்பும் சூடும் தரக்கூடியது. அதே போல உடலை கணக்கு செய்யும். தோலுக்கும் பற்களுக்கும் கேசங்களுக்கும் உறுதி தரக்கூடியது. உறுப்புகளுக்கு பலமும் சுறுசுறுப்பும் தரும். வேக்காலத்தை குறைச்சு அசதியை போக்கி தசைகளுக்கு புத்துயிர் ஊட்டக்கூடியது. மூளைக்கு தெளிவை தரும். நல்ல பசியை தூண்டுறதால உணவின் அளவு அதிகரித்து இளைத்தவன் புஷ்டியாகிறாங்க. மலக்கட்டை ஏற்படுத்தும். வாயுவால் ஏற்படும் திமிர்ப்பு, விரைப்பு, வலி இது எல்லாத்தையும் குறைக்கும். பெண்களின் கர்ப்பப்பையை சார்ந்த வறட்சியை போக்கி வலியை கண்டிக்கக்கூடியதாக இருக்கு. எள்ளை தூளாக்கி சூடான சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வர வயிற்றில் ஏற்படக்கூடிய கொதிப்பு, குடல் வலி இது எல்லாத்தையும் போக்கும். உடலுக்கு நல்ல தெம்பை தரக்கூடியது. வெள்ளைப்பாகோட இதை கூட்டி எள்ளுரண்டை, கொழுக்கட்டை இது எல்லா மாதிரியான தின்பண்டங்களை சாப்பிட்றதால தன்னலம் பாராமல் பிறருக்காக உழைக்கக்கூடிய மனப்பான்மை வளரும். மனவெறியை அடக்கக்கூடியது. வாய் புண்ணை ஆற்றுவதற்கு எள்ளையும் வெள்ளத்தையும் சேர்த்து இடித்து வாயில் ரொம்ப நேரம் வச்சிருந்து கொதிப்பி துப்பணும். இரத்த மூலத்திலிருந்து ரத்தம் சொட்டுவதை நிறுத்த எள்ளை இடிச்சு தூளாக்கி வெண்ணையோட சேர்த்து சாப்பிட்டு வரலாம். மலச்சிக்கல் இல்லாமல் வெளியாகும். பற்கள், எகிர்கள், தாடை இதில் பல குறைவுள்ளவர்கள் விதையை மென்று குதப்பி கொண்டு இருக்கிறதால நல்லெண்ணெயை வாயிலிட்டு குதப்பி துப்புறதாலேயும் நன்மை பெற முடியும். மூளை களைப்புள்ளவங்க எள்ளை அதிகமாக உணவில் சேர்க்கறது நல்லது. சிறுநீரை சுண்ட செய்கிறதால அதிக அளவு சிறுநீர் வழியாகும். நீரிழிவு நோய், எள் கலந்த உணவு நன்மை தரும், பலத்தையும் தருது. சிறுநீரில் தீள் அதிக அளவில் வெளியாகும் நபர்களுக்கு எள்ளை உணவில் அதிகமாக சேர்க்கலாம். வயது வந்தும் பூப்படையாத பெண்களும் மாதவிடாய் சரியாக ஆகாமல் கடும் வயிற்று வழியால் அவதியுறக்கூடிய பெண்களுக்கும் தாய்ப்பால் குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கும் எள்ளோடு கூடிய உணவால் நன்மை பெற முடியும். உதிரச்சிக்கலை போக்க எள் ஊற வைத்த தண்ணீரை குடிக்கணும். பனி வெல்லம், எள்ளு, கருஞ்சீரகம் இது மூணையும் மாதவிடாய் காலத்தில் வலிக்கடுப்பு உதிரச்சிக்கலை நீக்க சாப்பிட்டு வர கண்டிப்பாக குணமடையும். எள்ளுடைய எண்ணெயும் எள்ளை போல சிறந்தது தான். எண்ணெயை தேய்த்து குளிக்க சீக்கிரமாக தோலின் வழியே ஊடுருவி கொழுப்பு வியர்வை, பித்த கோளங்களின் அலர்ஜி இது எல்லாமே வந்து போக்கி வியர்வையை சரியாக்கி வெளியாக்கி தசைகளில் தேவையற்ற மலப்பொருட்கள் தங்காமல் அகற்றி தசைகளுக்கு பலமும் தோலுக்கு மென்மையும் நிறத்தையும் மயிர்கால்களுக்கு திடமும் கேசங்களுக்கு கருமையும் தர்றதால எண்ணெய் குளியலுக்கு ரொம்பவே சிறந்தது. வைத்தியருக்கு கொடுப்பதை வாணியருக்கு கொடு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் குழி தவறியவர்களை விட எண்ணெய் குழியை தவிர்த்தவங்க தான் அதிகம் டாக்டர்கள் வீட்டில் காணப்படுறாங்க. கொள்ளு துவர்ப்பு சுவை, இனிப்பு சுவை, வறட்சி, உஷ்ண வீரியம் இதை கொண்டது. கொள்ளு கஞ்சியை சாப்பிட்றதால நாட்பட்ட ஜலதோஷம், மூச்சு திணறல், இருமல், மூலம், விக்கல், வயிற்று உப்புசம், கபவாயு, கல்லடைப்பு போன்ற நோய்களும், வீக்க பெருவயிறு இது எல்லா உபாதைகளுமே சரியாகும். எளிதில் ஜீரணமாகும். மலத்தை கட்டும். உடல்ல ஊடுருவி செல்லக்கூடிய தன்மையுடையது. ஜீரண நிலையில புளிப்பு சுவையும் எரிச்சலையும் தரும். கொள்ளு தானியத்தை நல்லா பொடிச்சு புளித்த முறை சூடாக்கி அதில் குழைத்து கொழுப்புனால உடல் பருத்த பகுதிகளில் மேலிருந்து கீழா சூடு பறக்க தேய்ச்சி 1.5 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை ஊற வச்சு வெந்நீரில் குளிக்க சதை உருகி உடல் இழைச்சிரும்.
உணவுல அதிகமா இனிப்பு புளிப்பு உப்பு சுவையும் புலால் உணவையும் தவிர்க்கணும். பகல் உறக்கத்தை தவிர்த்துட்டு உடல் உழைப்புல ஈடுபடணும். உடலுக்கு சூட்டை அதிகப்படுத்துறதால கொள்ளின் உபயோகத்தை அதிக அளவுல உள்ளுக்கு சாப்பிடுறத விட வெளிப்புற உபயோகத்துக்கு பயன்படுத்துறது சிறந்த பலனை கொடுக்கும். அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம், ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இத படிங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.